வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். ஆகஸ்ட் 1ஆம் தேதி அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் தேர்தல் ஆணையம் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளது. இந்நிலையில் அனைத்து கட்சி கூட்டத்திற்கு இபிஎஸ் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ள நிலையில் ஓபிஎஸ் அவர்களுக்கு அழைப்பு இல்லை என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்திற்கு இதுவரை குரங்கம்மை பாதிப்பு இல்லை என்றும் தமிழ்நாட்டில் குரங்கம்மை பாதிப்பு வந்தால் உடனே நாங்கள் தெரியப்படுத்துவோம் என்று அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தில் இனி தனியார் வாகனங்களில் சுங்கச்சாவடிகளில் பணம் செலுத்த வேண்டியதில்லை என்ற உத்தரவை அரசு பிறப்பிக்கவுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பள்ளிகளின் சொத்துக்களை எந்த மாணவர் சேதப்படுத்துகிறாரோ அவரின் பெற்றோரே பொறுப்பு என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு கல்வியாண்டில் சென்னை பல்கலைக்கழக கட்டுப்பாட்டில் உள்ள கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் சேருவதற்கு கால அவகாசம் ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டு சென்னை பல்கலைக்கழகம் அறிவித்துள்ளது. சென்னையில் 75வது சுதந்திர தினத்தையொட்டி 17 லட்சம் வீடுகள் மற்றும் முக்கிய சாலைகளில் தேசிய கொடி ஏற்ற மாநகராட்சி திட்டமிட்டுள்ளது. டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு இன்று 79.26 ரூபாயாக அதிகரித்துள்ளது. நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 20,408 பேருக்கு கொரோனா தொற்று பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் 4 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மேலும் இன்று தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கொரோனாவால் உயிரிழந்த முன்கள பணியாளர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் வேலை வழங்க விதிகளை உருவாக்க வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வாக்காளர் அடையாள அட்டையுடன் ஆதார் எண்ணை இணைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஆலோசனை நடத்த சென்னை தலைமைச் செயலகத்தில் ஆகஸ்ட் 1ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தப்படுகிறது. சென்னை பெங்களூர் இடையிலான எக்ஸ்பிரஸ் சாலை பணிகள் 2 ஆண்டுகளில் முடிவடையும் என்று பாராளுமன்றத்தில் நிதின் கட்கரி அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் மாணவர்களை பள்ளிக்கு வரவழைக்க கூடாது என்று பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது. மேலும் இவ்வுத்தரவை மீறும் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை தெரிவித்துள்ளது. ஜூலை 31ஆம் தேதிக்குள் வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யவில்லை என்றால் 5,000 ரூபாய் அபராதம் செலுத்த நேரிடும் என்று வருமான வரித்துறை எச்சரித்துள்ளது. உலகின் குறைந்த விலையில் மொபைல் டேட்டா வழங்கும் நாடுகளில் இந்தியா 5ஆம் இடத்தில் உள்ளது. வெளிநாடுகளில் மருத்துவம் பயின்ற மாணவர்களுக்கான பயிற்சி கட்டணம் 30,000 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். கள்ளக்குறிச்சி பள்ளி மாணவி வழக்கில் தனியார் பள்ளி நிர்வாகிகளுக்கு ஜாமீன் வழங்க நீதிமன்றம் மறுத்துள்ளது. மாற்றுத்திறனாளிகளின் நலத்திட்டங்கள் மற்றும் உதவி உபகரணங்கள் பெறுவதற்கு இன்று முகாம் நடைபெறும் என்று தருமபுரி மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். ரக்ஷாபந்தன் பண்டிகையொட்டி ஆகஸ்ட் 11ஆம் தேதி அரசு பேருந்துகளில் பெண்களுக்கு இலவச பயணம் என்று ஹரியானா மாநில அரசு அறிவித்துள்ளது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 38,520 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதே போல 1 கிராம் வெள்ளியின் விலை 63.70 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மளுடைய அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.